हेलो एवरीवन वेलकम टू मिल्कीस किचन एंड लाइफ स्टाइल इनकी वो व्लॉग दा पाक पोरो डीटेल दा ना उंगलुक्कु कामिक्रेन अदुक्कु मुन्नाडी नींगा इदु वरैक्कुम सब्सक्राइब पण्णलिया अप्पा मरक्काम सब्सक्राइब पण्णिक्कोंग वांगा वीडियोक्कुल्ला पोलाम இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. நல்ல மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. அண்ட் நாளைக்கு வந்து நிவார் புயல் வரப்போதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நாங்கள் இன்றைக்கே வந்து போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். இந்த மழை டைமில் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுது. நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறோன்றதை உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். சித்தி வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அவ்வளவு தூரம் வந்து ஏறி போக முடியாது. அதுதான் நாங்கள் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் வெளியே வந்து நல்ல மழை. இந்த டைமில் வந்து போனதும் சூடாக காஃபி கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து அதுதான் குடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு போன ஃப்ரூட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா ஒரு தட்டில் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் தீபாவளிக்கு வந்து செஞ்ச பலகாரம்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:00 ஆகுது. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி வந்து வாங்கின திங்ஸ்லாம் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த குக்கர் வந்து லேட்டஸ்ட்டாக வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிர்சம் செய்கிறதுக்காக அரிசியை வந்து இந்த மாதிரி ஊற வச்சு காய வச்சுட்டு இருக்காங்க. அதிரசம் செய்ய அரிசி காய வச்சாங்களா, அது வந்து எங்க சித்தி இப்ப மிக்சிலயே போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியே எடுத்துட்டு போக முடியாது, நல்ல மழை பெய்யுது. இப்ப அதை வந்து எங்க அம்மா ஜெலிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க சித்தி வெள்ளம் இடிச்சிட்டு இருக்காங்க. மீன் கிடைக்குதோ நான் ஒரு நாளைக்கு வாங்கி அதுக்கு ஒரு சூப்பு வச்சு கொடுக்கணும். நான் அரை கிலோக்கு இவ்வளோ வச்சேன். லைட் எரிய மாட்டேங்குதுமா, இங்கே போட்டுடலாமா, கரைக்கிட்டு போடலாமா, போதும் வரல கமர கட்டு ஒருத்திட்டா கூட கடை கடன் வரும் துண்டி போதும் வந்து வறுத்துட்டு ஜலிக்கணும் ஓட்டடைக்கு. ஆமா அதான் வறுத்து வச்சுக்கண்ணே, கொஞ்சம் தான் சுட்டேன் முடியல வேற. ஒன்னு ஒரு வாரம் ஒண்ணு ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும். அது சாப்பிட ரெண்டு மூணு வாட்டி எடுத்துக்கினே இந்த வந்து அதிரசம்க்கு வந்து எங்க அம்மா மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து எங்க சித்தியே தட்டி சுட்டுப்பாங்க. அடுத்தது வந்து நான் பன்னீர் கிரேவி செய்ய போறேன். அதுக்கு வந்து எங்க சித்தி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. பொறுமையா போவீங்க, 9 மணிக்கு நினைச்சேன். அந்த நேரத்துக்கு தான் ஞாபகம் இல்ல பன்னீர் இட்லி ஊற்றிடலாம். அப்பா சரியான பன்னீர் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கியூப்ஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் சித்தி வந்து இப்போ சாம்பாருக்கும் சட்னிக்கும் இந்த மாதிரி தாளிச்சிட்டு இருக்காங்க. சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப சட்னிக்கு வந்து தாளிச்சு தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பன்னீர்ல மஞ்சத்தூள் காஷ்மீர் சில்லி அதுக்கப்புறம் சால்ட் இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்பதான் பன்னீர்லாம் வந்து இந்த மசாலா இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன்.
தனியா தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஸ்பைஸ் ரேக். இது வந்து நாங்களும் என் சித்தியும் வந்து ஒன்றா தான் வாங்கினோம். இதில் 16 பீசஸ் வந்து இருக்குது. அண்ட் எல்லா மசாலாவும் வந்து நம்ம இதிலே கொட்டி வச்சுருக்கலாம். இதில் என்ன ஒன்றுனா, அவங்க 100 கிராம்ஸ்னு போட்டுருக்காங்க, பட் ஆனால் 50 கிராம்ஸ் தான் இதில் கரெக்டாக இருக்குது. ஸோ இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து சீரகப்பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை வந்து இதில் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி இலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது எங்கள் சித்தி சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தனியா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாம்பார். இது எப்படி பண்ணணுன்றது அடுத்து நான் எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறப்ப எடுத்து போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து இட்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி நல்லா பார்க்கவே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குல்ல. அண்ட் அடுத்தது சப்பாத்தி வந்து இன்னொன்று கல்லில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் நான் தான் பண்ணுறதா இருந்தோம், அப்புறம் டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் போகணுன்றதுக்காக சப்பாத்தியே பண்ணுறாங்க. இப்போ குக்கிங்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு, எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. அண்ட் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இது வந்து சப்பாத்தி, நல்லா மெலிசாக செம சாஃப்டாக இருக்குது. அடுத்தது இது வந்து சாம்பார், இது வந்து பன்னீர் கிரேவி நான் செஞ்சது. இது வந்து எங்கள் சித்தி செஞ்ச தக்காளி சட்னி. இது வந்து தேங்காய் சட்னி. லாஸ்ட்டாக இது வந்து இட்லி. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:00 ஆகுது. நான் வந்து சப்பாத்தி, பன்னீர் கிரேவி இது ரெண்டும் வச்சு சாப்பிட்றேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்புறோம். எங்கள் சித்தி வந்து இந்த தாம்பலம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சூன் நான் வந்து உங்களுக்கு வேறு வீடியோவில் வந்து இவங்களுடைய ஹோம் டூர் எல்லாமே வந்து காமிக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. மழை வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருக்கு. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், பட் போகிற வழியில் வந்து அகைன் தூறல் வந்து போட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவு தான் இந்த விலாக் வந்து நான் இதோட என் பண்ணுறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.